ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம பிஸ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா சூப்பராக டெலிஷியஸாக ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவர் கேக் தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு வாங்கிக்கோங்க. இதை வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி செத்தி எடுத்துக்கோங்க. அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி ஆரஞ்சு கேக்கில் எந்த வித ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங்கோ இல்லை ஆர்டிஃபிஷியலாக ஃபுட் கலரிங்கோ சேர்க்க போகிறது கிடையாது. இந்த லெவலுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். இதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது போதும். இப்போ இது கூட ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன். ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நெய் எடுத்திருக்கேன் நான். ஆயிலோ இல்லை நெய்யோ எதுனாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ என்ன செய்யுங்க, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ முட்டை பாட போகிறதுக்காக கொஞ்சமாக இதில் நீங்கள் என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா வெனிலா எசன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறோம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீனி நல்லா கரையிற லெவலுக்கு இதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பேக்கிங் சோடா, கொஞ்சம் பேக்கிங் பவுடர். ஃபஸ்ட்டு பேக்கிங் பவுடர் போட்டேன், இப்போ பேக்கிங் சோடா போட்டேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் நல்லா தெரியணும் அப்படின்னா கூட கொஞ்சம் சுகரே வந்து போட்டுக்கோங்க. சால்ட் வந்து போடாதீங்க. பார்த்திங்களா, நல்லா வந்திருக்கு, கட்டியாக இருக்கா. இப்போ நீங்கள் என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா தேவையான அளவு ஆரஞ்சு ஜூஸ் வந்து சேர்த்துக்கணும். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிறாதீங்க, அப்புறம் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கேக் உடஞ்சிரும், கையிலே வராது. இப்போ இதை நம்ம ஒரு பேனில் மாற்றி எடுத்துக்கலாம். நல்லா ஆயில் தடவி, நான் வந்து இதில் வந்து நெய் தான் சேர்த்துருக்கேன், நெய் தடவி எடுத்திருக்கேன். நீங்கள் ஆயிலோ இல்லை பட்டர் பேப்பரோ எதுனாலும் போட்டுக்கோங்க. ஸோ பேட்டரை நம்ம பேனில் ஊற்றியாச்சு. இப்போ இதை அடுப்பில் வச்சு எடுத்துடலாம். நல்லா கல் ஹீட்னானதும் மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதில் இந்த பாத்திரத்தை வச்சுருங்க. இதை ஒரு பெரிய மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கேக்கை இந்த மாதிரி சிம்பிளாகவே நீங்கள் செஞ்சிடலாம். இதுக்கு ஓவன் வேணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லே வச்சு நல்லா வேக வைக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி குத்தி பாருங்கள். இது வேகலை, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, ஒட்டுதா, அப்போனா இது ரெடி ஆகலை அப்படின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துருக்கேன் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா, கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அழகாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங்கும் சேர்க்கலை வெனிலா எசன்ஸை தவிர. அண்ட் ஆரஞ்சு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபுட் கலரிங்கும் வந்து சேர்த்துக்கல. இஃப் யூ வாண்ட், நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் ஆரஞ்சு கலர் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் ஆரஞ்சு கலர் சேர்க்காமலே ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக வந்துருந்தது. அப்படியே சூடாக சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பராக வந்துருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக டெலிஷியஸாக இருந்தது. மறக்காமல் இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துருந்துன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.